ஆனா உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கா? ஆயிருக்கு. எப்பனே? ஒரு 3 மாசம் ஆகுது. பிரேக்கப் ஆயிச்சுனா ஒரு மாதிரி ஃபீலிங்ல இருந்து வெளிய வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, ஜாலியா. ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஏனா நேத்து கூட அழுதேன். அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். மூவ் ஆன் பண்ணி போகணும், மறந்துறலாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மறக்கலாம் முடியாது. நம்ம கிட்ட ஸ்டில் இப்போ கூட இருக்கு. அதே நினைச்சிட்டு இருந்தா நான் அடுத்த ஒரு இதுக்கு போக முடியாதுல. அதனால வந்து மறந்துட்டோன்னு வேணா வெளிய நடிச்சிட்டு ஒரு மாதிரி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். பிரேக்கப்க்கு அப்புறம் அடுத்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா? எனக்கு வேணாம்னு தோணுது. எத்தனை பேர்ட்ட தான் ஏமாறுறது? நானும் மனுஷன் தானே. தோல்விதான் வெற்றியின் முதல் படி, தெரியுமா? தெரியாது. தோல்வி முதல் படி, சரி. அந்த முதல் படிலையும் தோல்வி, ரெண்டாவது படி, ரெண்டாவது படிலையும் தோல்வி, மூணாவது படி. எத்தனை தோல்வியை தான் ஏறி போகிறது? சூர்யா படம் முக்கால்வாசி வந்து பார்த்தா ரெண்டாவது லவ் தான் அவர் செட் ஆகும். ஃபர்ஸ்ட் லவ்லாம் பிடிக்கும் இல்லை, ரெண்டாவது லவ் எனக்கு செட் ஆகலை. இல்லை அப்போ என்ன பண்ணுறது? சரி, மூணாவது செட் ஆகும். அது வேணாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு அவளையே நினச்சிட்டு இருக்கோம்னு எனக்கு ஒரு ஆசை. முட்டாள் பேசுவாங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு பதா. ஏன்னா வந்து எனக்கு மறக்கணும், இன்னொருத்தவங்க கூட போய் இது பண்ணணும்னா எனக்கு ஆசையெல்லாம் இல்லை. எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. கோபத்தினால ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க என்கிட்ட கேட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி இப்போ இருக்கேன். நான் இப்படியே ட்ராவல் பண்ணிடுவேன். இப்போ லவ் பண்ணும்போது எந்த மாதிரி விஷயம்லாம் வந்து டார்ச்சராக இருந்துச்சு? நான் லவ் பண்ண பொண்ணு எங்களுக்குள்ள சண்டை வரதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஏன்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு சண்டை வந்துச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் ஏன்டா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். பொண்ணுங்க வந்து எப்போ எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால வந்து எவ்வளோ பட்டாலும் பசங்க திருந்த மாட்டாங்க. இந்த பொண்ணு இப்படி தான், பொண்ணுங்க மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற ஒரு லெவலுக்கு போனாலும் அந்த சண்டை எங்க இருந்தாலும் வந்துடும். நமக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சுல்ல, அந்த ஆசைப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே அவங்க தான் அப்படின்னு நினச்சி ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி இல்லைன்ற போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை வந்து நான் வெளியே எங்கேயுமே நான் வந்து யார்ட்டையுமே சொல்லலை. நிறைய டைம் சாரியும் கேட்டு பார்த்துட்டேன். அதை வந்து அவங்க கோவமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து கடைசியாக வந்து பேசினது என்னன்னா, புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சிக்காமல் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அதுக்கான ஒரு ஆப்ஷனே எனக்கு ஒரு இதே கொடுக்கவே இல்லையே. புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு ஏதாவது கேட்டிருக்கணும்ல. அவங்க ஃபிக்ஸ்டாக வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ்டாக இருக்காங்க. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணி என்ன ஒரு விஷயத்தை கேட்குறேன், எதுக்காக கேட்குறேன் அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை இன்னும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா மட்டும் நான் சந்தோஷப்படுவேன். இப்போ வந்து பிரேக்கப் ஆச்சுன்னா அந்த பிரேக்கப் வந்து மறக்கவே முடியாது. எப்படி மறக்க முடியும்? நம்ம உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து கோவத்தில் எதுவானாலும் வரலாம், பேசலாம், வைக்கலாம், அதெல்லாம் ஓகே தான். எனக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னா கோவத்தினால வர வார்த்தைகளும் இந்த விஷயத்தினால மட்டும் தான் பிரேக்கப் ஆச்சு. அவங்களுக்கு என் மேலே இருந்த அன்பும் எனக்கு அவங்க மேலே இருந்த அன்புமே மாறலையே, அது அப்படியே தானே இருக்கு. அந்த கோவத்தினால பண்ண ரியாக்ஷன்னால மட்டும்தானே இப்போ அந்த பிரேக்கப் ஆகுதுக்கு. பேசுகிற கொஞ்ச நேரம் கூட நமக்குள்ள சண்டை வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. நான் இன்னும் முழுசாக ஏற்றுக்கல பிரேக்கப் அப்படின்லாம் ஏற்றுக்கல. மறுபடியும் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம லவ் உண்மையாக இருந்தால் கண்டிப்பா அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஒரு சைடு வந்து சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ எந்த ஒரு ப்ரெஷருமே இல்ல நமக்கு. அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஒர்க் தான். அதுலேயே இருக்கனால ஒரு டைம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் தோணுது இல்ல, இந்த டைம்ல இதை பண்ணிட்டு இருந்தோமோ, அந்த டைம்ல அதை பண்ணிட்டு இருந்தோமோ, கரெக்டாக அந்த டைம்ல கால் பண்ணுவாங்க, இதை கேட்பாங்க. இப்போ நம்ம கேட்க யாருமே இல்ல. 700 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ். ஸோ எங்க 2 பேருக்கும் ஒரு ட்ரஸ்ட்னால மட்டுமே தான் லவ் போயிட்டு இருந்துச்சு. எங்க அம்மாட்ட கூட சொல்லாம அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும், நல்ல விஷயம். அது அவகிட்ட சொல்லணுன்றக்காக நான் காலையில தெரிஞ்சாலும் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அவங்க ஒர்க் முடிஞ்சு வெளியே வரணும். ஒர்க் முடிஞ்சு வெளியே வந்து கூப்பிடும் போது எனக்கு பஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி நான் அவசரமாக போயிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு அந்த ஒரு 2 நிமிஷம் கூட கிடைக்கலன்ற போது எனக்கு கண்டிப்பாக கோவம். யாராக இருந்தாலும் கோவம். நானும் ஒரு நார்மல் மனுஷன் தானே. அந்த ஒரு இதுதான் கோவம் என்னை ரொம்ப இது பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு என்கிட்ட இந்த இதே விஷயத்துக்காக கோவப்பட்டிருக்கு. ஆனால் நான் வந்து இதுக்காக சந்தோஷப்படுவேன் அப்படின்னா நம்ம டைம் கொடுக்கலான்னு சொல்லி நமக்காக ஒருத்தவங்க இது பண்ணுறாங்களே அப்படின்னும் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் இதே நான் பண்ணும்போது பொண்ணு பண்ண வேற, போலீஸ்க்கே தெரியும், இதெல்லாம் பொண்ணுக்கு தெரியாது, அசிங்கப்பத்திர பற்றி. இதே நான் பண்ணும்போது அவங்களுக்கு டார்ச்சர் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி நமக்கு பொண்ணு கிடைக்காதே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆசாசியாக லவ் பண்ண ஒரு பொண்ணு இது. எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். நான் ரொம்ப உண்மையாக இருந்து 2 பேர் ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரியும் போது இது எங்களுக்குள்ள ரொம்பவே என்ன பாதிச்சிச்சு, ரொம்ப பாதிச்சிச்சு. இவங்க எதுவுமே தெரியாது. இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஃபேஸ்புக்கில் இல்லை. உண்மையா இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஃபேஸ்புக்கில் இல்லை. என்னை லவ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஃபேஸ்புக்கை டிலீட் பண்ணிடுச்சு. எதுக்கு அப்படின்னு கேட்டால், எதுக்குடா எனக்கு அதுக்கு யூஸே இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி பொண்ணுன்னா வரணும், அந்த மாதிரி பொண்ணு இப்போ இல்லைன்னு. இந்த மாதிரி பொண்ணு நமக்கு கிடைக்காதே அப்படின்னு காலையிலையும் விழுந்தையும் எல்லாம் இது பண்ணேன். சரி, ஓகே. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் பேசினது கோவத்தில் பேசினது தான். பட் அவங்க அதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன பண்ணுறது, நம்ம தப்ப நம்ம உணர்ந்தனே ஆகணும். நம்ம தப்ப உணர்ந்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து உணர்ந்துட்டீங்கன்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. இப்போ அண்ணி பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, சாரி கேட்குறதோ, கெஞ்சிருக்கோ, கொஞ்சிருக்கோ எல்லாமே அண்ணி உங்களுக்கு தான். கேளுங்க, பேர்லாம் மென்ஷன் பண்ணல. திரும்பி தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். அதனால் அப்படிலாம் பேசாதீங்க. மறுபடியும் வந்தால் நல்லா பார்த்துப்பேன். ஓகே, அவங்க வருவாங்க. ரிட்டர்ன் வர்றது சந்தோஷம் தான். வந்தால் வரலன்னா கஷ்டமாயிரும். அப்படி வரலன்னு வச்சிங்களேன், அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம டெலிட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணால் மட்டும்தான். பொண்ணுங்களோட மைண்ட் செட் அது. அப்போ டெலிட் பண்ணிடலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு யார் கூப்பிட்டாலும் பேசக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம ரிலாக்ஸாக நம்ம வெளியில் அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அது பொண்ணுங்களோட மைண்ட் செட். பசங்க அப்படி கிடையாது. ஏன்னா வந்து எங்களுக்குள்ள சண்டை வந்த முதல் நாள் நான் வந்து அந்த சேட்டு சண்டையெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு 1/2 hour-க்கு அப்புறம் அந்த சேட்டில் எங்கேயா போச்சு, அது எப்போ ரீகலெக்ட் பண்ணுறது நான் தேடிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக நான் வந்து கோவத்தில் திட்டி வச்சு அனுப்பிச்ச அதுக்கப்புறம் அனுப்பின மெசேஜை கூட நான் ஸ்டில் இப்போ கூட எடுத்து பார்த்துட்டுப்பேன். அவங்க நான் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நேற்று நைட்டு கூட மெசேஜ் பண்ணேன். பிளாக் பண்ணால் சென்ட் ஆகாது, அது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வந்து சும்மா ஒரு ஆசைக்கு அவங்க சேட் ஃபர்ஸ்ட் வரும்ல, ஃபர்ஸ்ட் காட்டும்ல, அதில் பின் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தோணும் போதெல்லாம் லூஸ்ன்னு மெசேஜ் பண்ணேன். ஆனால் அந்த லூஸ் யாரும் தெரியுமா? நான் தானே. கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்படிலாம் பண்ணாதே, நீ சொன்னது கரெக்டு தான். நானும் அப்படி தான் பிரேக்கப் மூவ் ஆன ரொம்ப கஷ்டப்பட்டேன். உண்மையாக சொன்ன மாதிரி ரிக்கு சாட்டு அப்புறம் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே இக்காடு முதல் கொண்டு உடச்சிட்டேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க நமக்கானது, அதுக்காக வெயிட் பண்ணலாம், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம். அவங்க கல்யாணம் பண்ணி வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த பக்கம் நம்ம தொட்டு கூட பார்க்கக்கூடாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி எப்படி தான் இருக்கேன், சாப்பிட்டியான்னு வாங்கினேன். இன்னும் சாப்பிட்டேன், சரிங்க, நல்லா இருக்கீங்களா, வைங்க அப்படின்னு, அவ்வளோதான். இல்லைடா ஏதோ ஒன்று வந்து லைஃப்பில் மிஸ் பண்ணிட்ட மாதிரி இருக்குது, இப்போ தான் உன்னுடைய வருத்தம் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து நான் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம கெஞ்சினோம்ல, ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ கூட நேரில் போய் மீட் பண்ணலாம்னு எனக்கு தோணும். நேரில் மீட் பண்ணாலும் அவங்க வேற மாதிரி தப்பாக யோசிக்கிறாங்க. கிடைச்சா சந்தோஷனே, கிடைக்கலன்னா தூக்கி போட்டுருனே, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கால் பண்ணால் கூட அட்டன் பண்ணிடுறாதுன்னு. அப்படிலாம் நீ ஒருத்தன் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கேன், நீ தானே சந்தோஷமானவன். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு வந்து கஷ்டம் தர எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒதுக்கிடணும்னு. அந்த கஷ்டம் நல்லா இருக்குன்னு அதையே பிடிச்சிட்டு போயிட்டோன்னு வச்சிங்களேன், இன்னும் கஷ்டம் அதிகமாகிட்டு ஒரு மாதிரி தொங்கிடுவோம் லாஸ்ட்டில். வேண்டாம் சொன்னாங்க. இல்லை இது இருக்க வரைக்கும் தான் நம்மளோட வந்து அந்த வழி நம்ம மனசுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் நம்ம வேற ஒரு விஷயத்தை தேடமா. நீங்கள் சொல்கிறீங்களா அடிப்பட்ட புதுசுன்றதுனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் திருப்பி பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். நம்மளா அப்படி இருந்தோம், சி நம்மளா அப்படி இருக்கோம் அப்படின்னு. கரெக்டு தான். நீ சின்ன பையனே, என்னோட பெரியவங்க தான், அதனால் தம்பி சொல்கிற அளவுக்குலாம் வச்சுக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து டக்குனு மூவ் ஆனேன். கிடைச்சதுன்னா நீ இன்ஸ்டால் மெசேஜ் பண்ண கிடைச்சிட்டாங்க. கண்டிப்பாக இன்னொரு ஒப்பீனியன் பண்ண அதுக்கு தான் நன்றினே.